அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஹாஜா மைதீன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, 9 மணிக்கு பிறகு லுகா துல்கை தொழுபவர்களுக்கு கடல் நுரைகள் அளவிற்கு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறார்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லுகா துல்கையை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க, அதை வலியுறுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்றா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும், லுகா நேரத்தில் 2 ரகாயத்துகள் தொழுகுமாறும், உறங்குவதற்கு முன்னாடி வித்ர தொழுகையை தொழுகுமாறும், ஆகிய 3 விஷயங்களை என்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி வேற ஒரு ஹதீஸில், திருமதி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்றா, 4 ரக்காத்துகள் ஆதமின் மகனே, எனக்காக பகலில் ஆரம்பத்தின் 4 ரக்காத்துகள் தொழு, பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பு இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இந்த முற்பகல் நேரம் இருக்கா இல்லையா, அதில் வந்து 4 ரக்காயத்து நம்ம தொழுதமையானால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மக்கா வெற்றி அடைந்த அந்த நாளில் வந்து என்ன செய்கிறாங்க, உம்மு ஹானி அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு 8 ரக்காயத்து என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள். அதை விட சுருக்கமாக வேறு எந்த தொழுகையும் அவர்கள் தொழுது நான் பார்த்ததில்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க, ருகூவையும் சுஜூதையும் முழுமையாக செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகா தொழுகை சம்பந்தமாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றா, இது முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும். இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும், அதாவது சுபஹானல்லாஹ், தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவதும் தர்மமாகும். ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லா இலாஹா இல்லல்லாஹ் தர்மமாகும். அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹு அக்பர் தர்மமாகும். நல்லதை ஏவுதலும் தர்மமே, தீமையை தடுத்தலும் தர்மமே. இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் 2 ரகாயத் தொழுவது போதுமானதாக அமையும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இது அபூதர்கள் எல்லா வரைக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சூரியன் நன்கு உதித்து வெளியாகி வரக்கூடிய நேரம் தான் முற்பகல் நேரம். அந்த முற்பகல் நேரம் வந்து லுகருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே என்ன செய்யலாம், 2 ரகாயத்து தொழுவதாக இருந்தாலும் தொழுது கொள்ளலாம். 4 ரகாயத்து தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க. 8 ரகாயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க. இது வந்து இவ்வளவு சிறப்புகள் உரியதாக இருக்குது. ஒவ்வொரு மூட்டிற்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாத்திற்கும் போதுமானதாக அந்த லுஹா துலுகை இருக்கிறது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பகலின் ஆரம்பத்தில் வந்து 4 ரக்காயத் துழுவாரையான அவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான ஹதீஸை நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, 9 மணிக்கு பிறகு லுஹா துலுகை துழுபவர்களுக்கு கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கல. ஆனால் கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து வேறு சில ஹதீஸுகளில் வேறு சம்பவமாக வருது. சுபஹானல்லாஹி வபிஹம்தி அப்படின்ட்டு யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறார்களோ அவர்களுக்கு கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. லுகா துலுகை சம்பந்தமாக சொன்னதாக நாம் என்ன செய்யலை, பார்க்கலை.